மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ. சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். பொண்ணு பிறந்து 2 மாதம் ஆகுது. அவர் கையால் பேர் வைக்கணுன்றதுக்காகவே இவ்வளோ நாளாக பேர் வைக்காமல் இருந்தேன். அண்ணன் தமிழரசின்னு பேர் வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணனுடைய வாத்துக்கு. என் பொண்ணு 100 ஆண்டு வாழும். அதே மாதிரி அண்ணன் அடுத்து 2026 தமிழக முதல்வராக பொறுப்பு ஏற்பார். அது கடுமையாக நம்ம உழைக்கணும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். நன்றி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். என்னோட அண்ணன் பொண்ணு வந்து 482 மார்க் 10th எடுத்து செகண்ட் மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவார்டு வாங்குறதுக்காக வந்திருந்தோம். என்னோட பொண்ணுக்கு வந்து 1.5 மாசம் தான் ஆகுது. நான் பேர் எதுவும் வைக்காமல் இருந்திருந்தேன். அண்ணாக்கு வந்து 2024 விருது வழங்குவார். அது மூலயமா நம்ம பொண்ணுக்கு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு தமிழ் பேர் 3 பேரை நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அண்ணா கிட்ட வந்து தமிழ் பேர் 3 பேர் வாங்கி ஏதாவது ஒரு தமிழ் பேர் வாங்கினான்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து சொன்னார் நீங்கள் ஏதாவது 3 பேர் சொல்லுங்கன்னு. நாங்கள் 3 பேர் சொன்னோம். தமிழரசி, தமிழ் இலக்கியா, தமிழ் செல்வின்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் வந்து தமிழரசின்னு சொல்லியிருக்காரு. இது மூலயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் மூலயமா பேர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ பேர் மத்தியில் என்னோடய பொண்ணு கொஞ்சம் பாப்புலர் ஆனதில் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த 26 வயசில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை தலைவர்களையோ இல்லை சினிமா திரையிடுகளில் யாருக்கிட்டையும் நான் ஃபோட்டோ எடுத்தது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. பட் எனக்கு என் பொண்ணு மூலயமா சான்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஆ, இந்த பேர் தான் வைக்க போகிறோம். இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலை. இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் போய் தலைவர் சொன்ன பேர் தான் வைக்க போகிறோம். தமிழரசி, நன்றி. என் பொண்ணு பிறந்து 2 மாதம் ஆகுது. அவர் கையால் பேர் வைக்கணுன்றதுக்காகவே இவ்வளோ நாளாக பேர் வைக்காமல் இருந்தேன். அண்ணன் தமிழரசின்னு பேர் வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணனுடைய வாத்துக்கு. என் பொண்ணு 100 ஆண்டு வாழும். அதே மாதிரி அண்ணன் அடுத்து 2026 தமிழக முதல்வராக பொறுப்பு ஏற்பார். அது கடுமையாக நம்ம உழைக்கணும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். நன்றி.